இன்றைய காலகட்டத்திலே உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து ஒருவருடைய ஆடை கலாச்சார முகங்களிலிருந்து எல்லாமே வந்து மாறி வருகிறது. நீங்கள் இப்பொழுது மேற்கு உலகத்தை சார்ந்த ஒருவர், எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளை நாம் பார்க்கின்ற போது அங்கு இருக்கின்ற கலாச்சாரங்களை நோக்கியதான் ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஸ்போர்ட் கல்ச்சர்ல இருந்து நீங்கள் சொன்ன விடயங்கள், இதற்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை, அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள். ஆக்சுவலா உண்மையில் இங்க நல்லா சிறந்த உணவு, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், சக்கர் பொங்கல், சாம்பார், ரசம், இந்தியில் அதிகம் நிறைய பதார்த்தங்கள், சைவ உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது. இந்த பக்தர்கள் சகவாசம் மிகவும் சிறந்தது. வேத சாஸ்திரங்கள், பகவத்கீதை மிகவும் சிறந்த நூல். எல்லாம் சிறந்தது, எல்லாம் உன்னதமானது. சோ வெளிநாட்டு கலாச்சாரம் என்றால் வெளிப்படியா மிகவும் ஆச்சரியமானது, ஆனால் உள்ள ஒன்றுமில்லை. உதாரணமா காம உணர்ச்சி, பேராசை, கோபம், இது வெளிப்படியா மிகவும் ஆச்சரியமானது. பெரிய மாளிகைகள், வேகமாக கார்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையில் உள்ள ஆத்ம திருப்தி கிடையாது. இது என்னுடைய அனுபவம். என்னென்றால் என்னுடைய அப்பா பெரிய செல்வந்தர், வீட்டுல வசதி பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஸ்போர்ட்ஸ் மேன், யூனிவர்சிட்டி போனேன். ஆனால் உள்ள இந்த பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியாது. எதிலுமே அமைதி இல்லை, அமைதி இல்லை, இந்த மன திருப்தி. அப்புறம் இந்த கலாச்சாரத்தின் மூலமா நாங்கள் இந்த ஆன்மீக திருப்தி, சந்தோஷத்தை காணலாம். இங்க பொதுமக்கள் நினைக்கிறாங்க, ஓ அமெரிக்கா, ஐரோப்பா, யூகே, இது ஸ்வர்கலோக போல. ஆனால் உண்மை இல்ல, அங்க கூட மக்கள் துன்பப்படுகிறார்கள். உண்மையாக நீங்கள் இந்த பகவத்கீதையை பற்றி சொன்னீர்கள், உங்களுக்கு இந்த பகவத்கீதை எந்த அளவு தூரம் வழிகாட்டி இருக்கிறது? பகவத்கீதை என்றால் ஆன்மீக அறிவு. பகவத்கீதை உண்மையில் ஹிந்து ஆக்களுக்கு மட்டுமல்ல, லைக் 1+1=2, இது பொதுவானது. இது ஐரோப்பில் உண்மை, இங்க உண்மை. ஒரு ஆப்பிள், இன்னொரு ஆப்பிள், ரெண்டு ஆப்பிள். இதே போலவே உண்மையான ஆன்மீக அறிவு எல்லோருக்கும் பொதுவானது. சோ ஆகவே உண்மையில் நான் இந்த அறிவு பார்க்கும் போது நான் கவர்ச்சி அடைந்தேன். இந்த கிருஷ்ண பக்தி, பகவத்கீதை தத்துவம் மிகவும் தெளிவானது. ஆகவே நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தேன். இப்பொழுது நீங்கள் பூர்ண பிரம்மச்சாரியாகவே வாழ்கிறீர்கள். நான் பிரம்மச்சாரி தான். ஆனால் சில பக்தர்கள் நம்ம இயக்கத்துல, சில பக்தர் கிரகஸ்தர்கள், சில பக்தர் சன்னியாசிகள், சில பெண்கள் சொந்த கடமைகள் செய்த, இது வெளிப்படையா முக்கியமானது. நம்ம இதயம், இதயம் மனோபாவம் விரும்புகிறோமோ அதுவும் இந்த அமைப்பின் ஊடாக. ஏனென்றால் கடவுள் நம்ம இதை பார்ப்பார். வெளிப்படையா உண்மையில் பக்தி என்றால் எப்படி நாங்கள் அர்ப்பணிக்கணும், இந்த நைவேத்தியம் என்ன, என்ன முக்கியமானது. செல்வந்தார் 1 லட்சம் கொடுப்பார், ஒரு பிச்சைக்காரன் 100 ரூபாய் கொடுப்பார். அந்த முக்கியமான என்ன என்றால் எப்படி நாங்கள் இந்த அர்ப்பணிக்கணும், எண்ணம் எப்படியானதா, மனோபாவம். கிருஷ்ணருடைய பேர் பாவ கிராஹி ஜனார்தன. அவருடைய பக்தர்கள் இருந்து இந்த மனோபாவம் ஏற்றுக்கொள்வார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னார், பக்திய மாம விஜானதி யவன் யஸ்மி தத்வதம், நான் ஏற்றுக்கொள்வேன். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரயாச்சதி. பக்தியுடன் நீங்க பலமோ அல்லது தானியோ இல்லையோ, பக்தியுடன் அர்ப்பணிக்கும் போது நான் ஏற்றுக்கொள்வேன். சின்ன விஷயங்கள் கூட கடவுள் ஏற்றுக்கொள்வேன். எப்படி நாங்கள் ஆஃபர் பண்ணணும், பக்தியுடன், அன்புடன். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடன் உரையாடுகின்ற போது. நிறைய பேசலாம், நிறைய விடயங்கள் பேச வேண்டியும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பேச வேண்டியிருப்பதால் இறுதியாக நீங்கள் இந்த உலகத்தினுடைய பராக்குகளிலே எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் பால் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி தான் இந்த ரசவாதம் நிகழ்ச்சியும் கூட.
எனவே இந்த ஆன்மீக ஈடுபாடு தேவை என்பதை நீங்கள் எவ்வாறு அந்த பார்வையாளர்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறீர்கள்? இப்போ எல்லோருக்கும் தெரியும், இப்போ கலியுகம், கலியுகம் மோசமான காலம். இப்போ கலியுகம் என்பதை நீங்க நம்பவிட்டால் நீங்க சும்மா நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, உண்மை உடனடியா பார்க்கலாம் இந்த எத்தனை எவ்வளோ மோசமான செய்திகள் இருக்கிற. இந்த கலியுகம் வேத சாஸ்திரங்கள் படி கலியுகம் கடல் அளவு தோஷங்கள் நிறைந்தது. நிறைய கேட்ட விஷயங்கள் கலியுகத்தில் இருக்கிறது, ஆனால் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. வெறுமனே ஹரி கிருஷ்ண மகாமந்திர உச்சரிப்பதால் நாங்கள் திருப்பி ஆன்மீக உலகத்திற்கு போகலாம், வைகுண்ட லோகத்திற்கு போகலாம், எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு. நன்றி, உங்களோடு இணைந்து கொண்டதற்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்தமைக்கும், பல கருத்துக்களை எங்கள் மக்களுக்கு சொன்னமைக்காகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஹரே கிருஷ்ணா.